ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களை உடல் சேனல். நான் உங்கள் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எவ்வளோ ஹார்ட் பீட் நமக்கு வந்துட்டு பீட் ஆகிட்டுருக்கு, அண்ட் அதே போல் நம்மளோட பாடி ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டெம்பரவரியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, நம்மளோட மொபைலில் எப்படி நம்ம செக் பண்ணுறது, அதுவும் நம்மளோட கேமராவை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா iCare. இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் உண்மையாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வீடியோவில் ஒவ்வொரு இடத்துலையுமே நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன காரணம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு கிளியராகவே புரியும். அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். மேலே என்டர்ன் 2 times கொடுத்துட்டு குயிக் செக் அப்படின்னு வரும். அந்த குயிக் செக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு மெஷர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மெஷரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறனால கேமரா பர்மிஷன் ஆன் பண்ணும். கீழே இருக்கக்கூடிய மாடிஃபை பர்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக அது அப்ளிகேஷன் போகும், அதில் பர்மிஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கேமராவை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு எகைன் வெளியில் வந்துடுங்க. ஸோ இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் எகைன் மெஷர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ப்ளீஸ் ஹோல்டு தி ஸ்க்ரீன் அப்படின்னு வரும். ஸோ அது வந்துட்டு அந்த சொல்லக்கூடிய இடத்துல வந்து உங்களோட ஃபிங்கரை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஆன் ஆகும். ஸோ பேக் கேமரா வித் ஃப்ளாஷோட ஆன் ஆகும். இப்போ உங்களோட ஆள் காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்துட்டு கேமராவில் வச்சு ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ கேமராவில் வச்சோடனே இது போல் உங்களோட ஸ்க்ரீன் வந்து ரெட் கலரில் இருக்கும். இப்போ உங்களோட ஹார்ட் பீட் எவ்வளோ அப்படின்றத ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேவும் உங்களுக்கு தெரியும், ட்ராக் ஆகுறது. ஸோ இது உண்மையாக இல்லையா அப்படின்றத வீடியோட எண்டில் பார்க்கலாம். என்னோட ஹார்ட் பீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடியது 86 இருக்குது, அதுதான் ஹார்ட் பீட். அண்ட் மற்றது எல்லாமே ஒவ்வொரு ட்ராக்கிங் பண்ணுறாங்க, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, நம்மளோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹார்ட் பீட் வந்து 86 இருக்குது. இது 100% கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்மகிட்ட கரெக்டான டிவைஸ் இல்லை. நம்மளோட எமர்ஜென்சிக்கு நம்ம ஒரு கேமராவை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணதுக்கு 86 அப்படின்னு காட்டுது. அண்ட் இதையும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் ஒரு ரிசல்ட் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 4 ரிசல்ட் எடுத்துகிட்டு அந்த 4 வந்துட்டு ஏதாவது ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணது இந்த 4 டைமுமே நார்மலாக உட்காந்துருக்கும் போது நான் செக் பண்ணது, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் நார்மலாக ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணது. இப்போ வந்துட்டு நான் சின்னதாக ஒரு ஒர்க் அவுட் ஜாக்கிங் இது மாதிரி ஒரு 2 minutes மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எகைன் வந்து நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதோட ஹார்ட் பீட் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாக 83 இது மாதிரி இருந்தது, இப்போ 108 இந்த ரேஞ்சுக்கு வந்து அதிகமாயிருச்சு. நான் ஒரு 1 minute இது மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணனால இந்த ஹார்ட் பீட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு இதுக்கப்புறம். இப்போ வந்துட்டு இதையும் நான் 2 times செக் பண்ணி பார்த்துட்டேன், சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, டோட்டல் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 times வந்து நம்ம நார்மலாகவும் 2 times வந்து ஹையாகவும் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்லேயே உங்களுக்கு தெரியும், 3 times வந்து நம்மளோட ஹார்ட் பீட் வந்து லோவாக இருக்கு. அண்ட் எகைன் சடனாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணது தெரியாது, பட் இது ட்ராக் பண்ணியிருக்கு கரெக்டாகவே ஹையாகவே. இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணும்போதே இது ஓரளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் 100% இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 70% இது கரெக்டாக இருக்கும். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு, நார்மலாக இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் உங்களோட கேமராவை ஆன் பண்ணிட்டு ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு உங்களோட கேமராவில் இதே போல் ஃபிங்கரை வைங்க, வச்சுட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எகைன் அதை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களோட பிளட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத அது அழகாகவே காட்டும். ஸோ இந்த ஒரு ஃப்ளோவை வச்சு தான் இவங்க வந்து நம்மளோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு டோட்டலாக நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னாலும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லவ் டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.